ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை விடியாதிமுக அரசு முடக்கியதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முள்ளிமுனை கிராமத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவியதால் 1 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கடந்த 2012-2013 ஆண்டில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இதனால் மக்கள் குடிநீர் பிரச்சினையின்றி வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் விடியா அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இத்திட்டத்தை கடந்த 1 வருட காலமாக முடக்கியுள்ளது. இதனால் மீண்டும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு டேங்கர் லாரி தண்ணீரை விலைக்கு வாங்க வேண்டிய அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். காழ்ப்புணர்ச்சி காரணமாக அத்துமீறலில் ஈடுபடும் திமுக அரசால் சாமானிய மக்களை பாதிக்கப்படுகின்றனர் என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர்.